இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்லயே இதுவரைக்கும் யாரும் ஒரு 10 ஏக்கர்ஸ் 10.5 ஏக்கர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி ஒரு கெத்தான ஒரு தாய்லாந்து ஃபீல் கொடுக்குற எந்த லேஅவுட்டும் இல்லை சேலஞ்ச் பண்ணி வேணா சொல்றோம். கிரேட், எதுவும் ஓப்பன் சேலஞ்ச் தான். ஓப்பன் சேலஞ்ச் தான், நம்ம தொடர்ந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும், ஏன்னா காம்படிட்டிவா இருக்கும். ₹2,250 பர் ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் தரும். ஸோ இது ஒரு கெத்தான ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லுங்க. நம்ம லேஅவுட்டுக்குள்ள கிரவுண்ட் வேணுமா, கிரவுண்ட் இருக்கு, கேம்ஸ் வேணுமா, கேம்ஸ் இருக்கு, படிப்பு வேணுமா, வேணுமா படிப்பு இருக்கு, ஜிம் வேணுமா, ஜிம் இருக்கு, ரிலாக்ஸேஷனுக்கு கஃபே இருக்கு, கஃபே இருக்கு, ஸ்பா இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு ஒரு இந்த ஒரு கெத்தான ஒரு இதுல வந்து ஒரு பிரீமியமான இதுல ஒரு காஸ்டிங் கூட காம்படிட்டிவா கொடுத்துருக்கோம், சேலஞ்ச் பண்றோம். இன்னொரு 3 வருஷத்துல நம்ம சைட்டோட காஸ்ட் ₹15 லாக் பர்சன்ட் பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேக் மசாஜ், காலுக்கு ஃபுட் மசாஜ்க்கு சூப்பர் சார். வீடியோ கேம்ஸ் ஆடுறதுக்காக பசங்க மாதிரி குழந்தைகளுக்காக, வாவ் ஹல்க் சூப்பரா இருக்கு. அங்க இத நம்ம கேப்டன், வாவ் என்ன வேணும் உங்களுக்கு? ஓ, அதுவுமே லைவா இருக்கா? என்னவே இருக்கு உங்களுக்கு, என்ன வேணும் சொல்லுங்க. மாசா எடுத்துக்கறேன் சார், கோகனட் வாட்டர். ஓகே, கூல்ஸே ஒரு ஒரு 10 ஸ்பூன் இருக்கு சார், 10 ஸ்கூல் மேலே இருக்குது சார். காலேஜ் அதுவும் ஒரு 10 காலேஜ் மேலே, ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒரு 7-8 ஹாஸ்பிட்டலு, அட்ராக்ஷனும் அப்படி தான். ஸோ இவ்வளோ பெரிய இதில் வந்துட்டு இவ்வளோ படிக்க சொன்னீங்கன்னா எப்படி சார் படிக்கிறது, வீடியோ முடிஞ்சு போயிடும் சார். கிரேட். டர்னம் ஹோம்ஸ், எலை பீச் மெடோ ஃபார்ம் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட் இன் கடலூர். வணக்கம். நம்மளுடைய டெர்னம் ஹோம்ஸ் மற்றும் கிரீன் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோடைய கோயம்புத்தூரில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய இதுவரையும் டெர்னம் ஹோம்ஸோடைய நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ப்ரீமியம் 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 ப்ராப்பர்ட்டி தான் சொல்ல போகிறோம். ஸோ கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி பற்றிய விவரங்களை சொல்கிறதுக்காக நம்மளுடைய டெர்னம் ஹோம்ஸோடைய சிஇஓ மற்றும் மேனேஜிங் டைரக்டர் ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்மளுடைய இருக்கிறாங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு முறை பார்க்கும் போது ஒரு மாதிரி பயங்கர பிரிஸ்காவே இருக்கீங்க, என்ன வாட்ஸ் யுவர் சீக்ரெட்? பிரிஸ்காலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உங்க கூட நாங்களும் வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துலேயே ஒரு 4-5 முறை டிராவல் பண்ணிட்டோம். பட் எங்களுக்குலாம் அந்த ஒரு ஃபீல், ஒரு ஒரு மாதிரி எனர்ஜி வந்து குறையிற மாதிரி இருக்கா. நீங்க எப்ப பார்த்தாலுமே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, அது வெயில் டைம்ல பார்த்தாலும் அப்படி இருக்கீங்க, நைட்டு பார்த்தாலும் அப்படி இருக்கீங்க. அப்படியே ஒன்றும் இல்லை, சுத்திக்கிட்டே இருக்கும். அது வெறி தானே, மனசுல ஒரு மனுஷனுக்கு ஒரு வெறி இருக்கும். ஸோ இந்த சொத்து வாங்குறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ், மேக் யுவர் ட்ரீம் ஹோம் கம் ட்ரூ அப்படின்றாங்களே, அந்த ட்ரீம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அது யதார்த்தமாக ஒரு மனுஷன் காமனாக ஒரு சொத்து வாங்கலாம் அப்படின்றது ப்ரூவ் பண்ணணும். அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்ட வரும். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பெருசாக, ஆமாம், அதுவும் கோயம்புத்தூர்ல உள்ள நுழையும் போது அவ்வளோ ஒரு மினி தாய்லாந்தோடைய எஃபெக்ட்டுக்கு நீங்க எல்லாமே இருந்தது. கிளப் ஹவுஸ்லேருந்து நான் பார்த்துட்டு, இப்போ நம்ம உட்காந்து பேசுகிற இந்த கான்ஃபரன்ஸ் ஹால் உட்பட ஒரு தாய்லாந்துடைய எஃபெக்ட் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி தோணுச்சு, இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து? முழுக்க முழுக்க என்னோட பார்ட்னர் கிரீன் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ராஜன் சார்னு சொல்லிட்டு, அவர் கோயம்புத்தூரோட கிட்டத்தட்ட 18 வருஷமாக அவருக்கு கோயம்புத்தூரில் எக்ஸ்பர்ட் அவர். ஸோ நான் அவர் கூட சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை டைப்பில் எடுக்கணும். ஸோ அவரோட பியூர் அண்ட் பியூர் அவரோட ஐடியா தான். ஏன்னா கோயம்புத்தூர் வந்து ஒரு இயற்கை சார்ந்து இருக்கிற ஒரு இடம், அதில் நிறைய பேர் தாய்லாந்துக்கு போனால் தான் நம்ம அந்த தீமை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்வாங்க. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே இதுவரைக்கும் யாரும் ஒரு 10 ஏக்கர்ஸ் 10.5 ஏக்கர்ஸ் ஒரு ப்ராஜெக்டில் இந்த மாதிரி ஒரு கெத்தான ஒரு தாய்லாந்து ஃபீல் கொடுக்குற எந்த லேஅவுட்டும் இல்லை சேலஞ்ச் பண்ணி வேணா சொல்கிறோம். கிரேட், எதுவும் ஓப்பன் சேலஞ்ச் தான். ஓப்பன் சேலஞ்ச் தான், நம்ம தொடர்ந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும், ஏன்னா காம்படிட்டிவாக இருக்கும். சார், இப்போ நீங்கள் இந்த அம்யூனிட்டிஸ் பார்க்குறதுக்கே பக்கம் பக்கமாக நான் நிறைய படித்தேன். இப்போ மீதி இடத்துல வந்துட்டு இது இருக்குங்க அது இருக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது அவ்வளோ பக்கங்களை வந்து நான் பரட்ட வேண்டியிருந்தது. பட் நான் சொல்கிறத விட என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லி. நான் வந்து 25+ அம்யூனிட்டிஸ் இருக்குது. இங்கே ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸ், இப்போ இருக்கிறது நம்ம இந்த கிளப் ஹவுஸ் தான், அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம். ஜிம்மு லைவாகவே இருக்குது, அதை தாண்டி டர்ஃப் கோர்ட்டு, அதை தாண்டி இண்டோர் கேம்ஸ், அதாவது அப்புறம் டேபிள் டென்னிஸ் கூட இருக்கு, டேபிள் டென்னிஸ், அப்புறம் 24 hours செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா, இங்கேயும் சிசிடிவி கேமராஸ் இருக்கும். அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகும்போது லிஃப்ட், வெளியூட்டுக்குள்ளே அவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைச்சிடணும். அட போடா, எல்லாமே எனக்கு இங்க இருக்கிற ஒரு மால்ல இருக்கிற ஒரு ஃபீல்
எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே கிடச்சிருந்தது. பட் இதெல்லாம் தாண்டி லைப்ரரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு புதுசாக இருந்தது. என்னது அம்யூனிட்டிஸில் லைப்ரரியெல்லாம் கூட அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ ரீசெண்டாக பிளான் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தோம். நிறைய காலேஜஸ்க்கு நம்ம இன்றைக்கி நிறைய பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் எஜுகேஷன் சிஸ்டமை தாண்டி இந்த நிறைய ப்ரைவேட் புக்ஸ் இருக்கும். இந்த புக்ஸில் வந்து உலகத்தையே கற்றுக்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். உதாரணம் வந்து த சீக்ரெட்ன்ற ஒரு புக்கு. ஆமாம், நான் திரும்ப வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி நேற்று ஃப்ளைட்டில் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வரும்போது அதை ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த புக் எடுத்து படித்தேன். அது ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்மெண்ட். அது மாதிரி சில புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் வந்து லைப்ரரியில் எல்லா புக்ஸும் மற்ற லைப்ரரிஸ் மாதிரி இல்லாமல் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய புக்ஸ் இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியை டிசைட் பண்ணி அதுவுமே நிறைய சூஸ் பண்ணி தான். ஆமாம், அப்போ எங்களுக்கு இன்னொரு கூடுதல் பயமும் வரும் சார். ஏன்னா ஒன்று ரெண்டு அம்யூனிட்டிஸ் இருக்கும்போதே அந்த இடத்தினுடைய விலை கொஞ்சம் இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு பயமும் கூட இருக்குது. ஸோ இடத்தினுடைய விலை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். காஸ்டிங்ஸ் வந்து இதுவும் சேலஞ்சாக ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன். நம்ம அக்கம் பக்கத்தில் கஸ்டமர்ஸ்க்கு நான் ஃப்ரீ சைட் விசிட் என்றைக்குமே ஆர்கனைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இவ்வளோ லட்சத்தில் பணம் கொடுத்து வாங்குறாங்கன்னு அவங்களே வரட்டும் சைட்டுக்கு. அவங்க வரும்போது அக்கம் பக்கத்தில் செக் பண்ணிக்கிட்டோம் என்ன ரேட்டு போகுது. இப்போ உதாரணம் ஆப்போசிட்டில் ஒரு லேஅவுட் இருக்குது, அவங்க போய் செக் பண்ணிட்டோம். அவங்க வந்து 2,100, 2,200, 2,250 இவங்கெல்லாம் லாஸ்ட் இயரே போட்டு வித்துட்டாங்க. இப்போ ஜி ஸ்கொயர்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அவங்களும் லாஸ்ட் இயரே கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அக்கம் பக்கத்தில். நாம கொடுக்குற அம்யூனிட்டிஸ் இந்த இதுக்கு நாமளும் அதே 2,250 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தான் தரும். கிரேட், 2,250 ருபீஸ் மட்டும். அது சுத்தி வீடுங்க, சுத்தி வீடுங்க, வில்லாஸ் நடுவுல நம்ம சைட்டு. அதுவும் இப்பதான் லான்ச் பண்ணிருக்கோம். அது வந்துட்டு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டினாக்க ஒரு ஹைஃபையான லைஃப் எதிர்பார்க்கறவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல எல்லா அமினிட்டிஸும் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் கிட்ட எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ நேரத்தில் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் ஜங்ஷன். நீங்கள் வரும்போது பார்த்தீங்களே ஒத்தக்கால் மண்டபம் ஜங்ஷன். அந்த ஒத்தக்கால் மண்டபம் ஜங்ஷன் வந்து அங்கத்துலேருந்து நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் 1.5 kilometers. அரிசி பாலியம்னு சொல்லிட்டு இந்த ஊரில் அப்படியே டச் பண்ணனா கேரளாக்கு அப்படியே டச் பண்ணிடலாம். இது வந்து ஹைவே, ஹைவே ஸ்டேட் ஹைவே ரோடு என்ட்ரன்ஸ்லேயே ரோட் டச்லேயே இருக்கிற ப்ராஜெக்ட் நம்மளது. ஆமாம், ஹைவேலேயே முன்னாடியே இருந்தது. அதை தாண்டி கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக அது 18 minutes டிரைவ். நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்தீங்கன்னா 18 minutes வந்துடலாம். கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 17 to 18 kilometers இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 35 to 40 minutes டிரைவ். இந்த நீங்கள் பொள்ளாச்சி போகிற ஆன் ஹைவே வந்து இங்கத்துலேருந்து ஒரு 25 to 30 kilometers பொள்ளாச்சி. ஸோ இது வந்து லொக்கேட் இருக்கிற பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஹைவேலேருந்து ஒத்தக்கால் மண்டபத்துலேருந்து அப்படியே நம்ம பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹார்ட்லி 1.5 kilometers நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து 10.5 acres ப்ராஜெக்ட். ஓகே, இன்னொரு 7 acres எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் பின்னாடி. ஓகே, இந்த 10.5 acres இவ்வளோ 25+ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கிற ஒரே ஒரு ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர்லேயே, அதுவும் தாய்லாண்டு தீம்டு அம்யூனிட்டிஸோட 10 acres கொடுத்துருக்கிற ஒரே ஒரு ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர்னு இல்லை தமிழ்நாடுன்னே சொல்லலாம். ஏன்னா நான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வச்சிருக்கோம் ப்ராஜெக்ட்ஸு. ஸோ இது ஒரு கெத்தான ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லிடுவோம் சார். பட் லைப்ரரி வச்சிருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் ஸ்கூல் காலேஜஸ்லாம் எங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். உங்கள் கையில் இது கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆமாம், இதில் ஒரு சார்ட்டே போட்டிருப்போம். ஏன்னா நான் இப்போ ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் சொல்லலாம். ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் என்னென்ன கனெக்டிவிட்டிஸு ஸ்கூல்ஸ்ன்னு நீங்கள் அப்படியே படிங்களேன். கனெக்டிவிட்டி ஸ்கூல்ஸே ஒரு 10 ஸ்கூல் இருக்கு சார். 10 ஸ்கூல் மேலே இருக்குது சார். காலேஜ் அதுவும் ஒரு 10 காலேஜ் மேலே. ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒரு 7-8 hospital. அட்ராக்ஷனும் அப்படி தான். ஸோ இவ்வளோ பெரிய இதில் வந்துட்டு இவ்வளோ படிக்க சொன்னீங்கன்னா எப்படி சார் படிக்கிறது? வீடியோ முடிஞ்சு போய்டும் சார். கிரேட் சார். ஒரு கஃபே, ஒரு ஜிம்மு, ஒரு கேமிங் செஷனு, இந்த மாதிரி நிறைய சொல்றீங்க. இதெல்லாம் லைவ்ல இருக்கா? வாங்க போய் பார்த்துடலாம். வாங்க பார்த்துடலாமா? வாங்க லைவா சேனல், வாங்க வாங்க லைவாவே காமிச்சிடற. அதாவது நம்ம ஊரெல்லாம் பேசுறதை தாண்டி லைவாவே காமிச்சாதான் அது இதுவா இருக்கு. ஸோ என்ன சும்மா வாயிலே பேசிட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து காமிச்சாக்க ஏதோ ஒரு மினி ஜிம் வந்து ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி இவ்வளோ பெருசாக வச்சிருக்கீங்களா? அதுதான் நம்ம சொல்றதை தாண்டி அதை செஞ்சிடணும், அது லைவாகவே காமிச்சிடணும். வாங்க, இப்போ நான் அதுக்கு தான் வந்தேன். காலையில் ஒர்க் அவுட்காக தான் வந்தேனே. ஓகே, பாருங்க காலையில் ஒர்க் பண்ணிருந்தேன், கேஷுவலாக வந்தது. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வெயிட் வேணுமோ நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வெயிட் போட்டு ஈஸியாக லைவாகவே இருக்கும். இதாச்சா? இதை தாண்டி உங்களுக்கு அதிகமான யாருன்னா கோவம் வந்துச்சுன்னா அப்படியே வாங்க. பாக்ஸிங் இருக்கு, யாருக்குன்னா கும்மு கும்முன்னு குத்துனாலாம் ஒரு விஷுவலைஸ் பண்ணி அப்படியே வந்து குத்துங்க. அதை தாண்டி சைக்கிளிங் இருக்கு, ஜிம் இது பாருங்க. வெயிட் லிஃப்டிங் இது பண்ணோன்னா டம்பிள்ஸ் எவ்வளோ கேஜிஸ் இருக்கோ கேஜிஸ் வைஸ் போட்டிருப்போம் பாருங்க. ஓகே ஓகே, லைவாகவே இப்போ யூஸ்வலாக 5 kg ப்ரொஃபஷனலாக ஒரு ஜிம்மில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி எல்லாமே எல்லாமே சார். எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லா பெருசாக, நல்லா காஸ்ட்லியாக, குவாலிட்டியா? அதாவது இந்த கிளப் ஹவுஸுக்கு மாத்திரம் யூல் நாட் பிலீவ் இட், 4.5 to 5 crores எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு.
ஒன் ஏக்கருக்கு கிளப் ஹவுஸே வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கு காசு தாண்டி இங்கே ஒரு பேஷன் ஒன்று இருக்கும்ல, அந்த பேஷன் எப்போதுமே நான் சொல்லிட்டே இருப்பேன். அந்த பேஷனுக்காகவே ஒரு ப்ரீமியமான ப்ராஜெக்ட் பண்ணணும் தான். இப்போ ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக வேணும் அப்படின்னாக்க, அதாவது யாராவது மசாஜ் பண்ணால் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு தோணும். வாங்க உங்களுக்கு மசாஜ் சென்டரே காமிச்சிடுறேன். அதாவது ஸ்பாவே இருக்குது, மிஷினே இருக்குது, அதில் நீங்கள் ஈஸியாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் உட்காந்து இது பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு குட்டி ஸ்பா, தாய்லாந்து தாய்லாந்துன்னு சொல்லி ஒரு ஸ்பா லெவலுக்கே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க போலியே சார். நீங்கள் உட்காருங்களா, நீங்கள் உட்காருங்களேன். சரி, இப்போ இது ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுதா? அதை லைவாகவே காமிச்சிடுறேன், உட்காருங்க. கை இது 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 ஓகே, இதுக்கு இதுக்குள்ள ஓகே, அதுக்குள்ள ஓகே. Oh my god, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேக் மசாஜ், காலுக்கு ஃபுட் மசாஜ்க்கு, அதுல ஆப்ஷன்ஸ் வேற இருக்கும் உங்களுக்கு. ஆமா, எதை நீங்க எடுத்துக்கணும் அப்படினு சொல்லிட்டு ஃபுல் ஆப்ஷன்ஸோட செட்டப். சூப்பர் சார். நார்மலாக ஜிம்மெல்லாம் ஓகே, பட் இதெல்லாம் வந்து பயங்கர ஹைஃபையாக இருந்துருக்கீங்க. இந்த ரூமோடைய லுக்கு, அட்மாஸ்பியரே வந்துட்டு ஸ்பாலாம் ஒரு கெத்தான ஒரு அந்த ஃபீல் கொடுக்குது பாருங்க. ஆமாம், நாங்கள் சொல்கிறத தாண்டி இது லைவாகவே வச்சுருக்கோம். இது நம்ம நம்ம கஸ்டமர்ஸ் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இது இல்லை சார், எரிஞ்சு போயிடலாம் சார். இங்கே தான் ரொம்ப தூக்கம் வருது, ஏன்னா நிறையா காட்டணும், கஃபேலாம் வேறு கவர் பண்ணணும். வாங்க போகலாம். ஓகே சூப்பர். இப்போ சார் அப்படியே ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். வாங்க, என்ன நீங்க வாங்க லைவாவே போலாம். இது பார்க்கறதுக்கு இருக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டா அதே மாதிரி தாய்லாந்துடைய எஃபெக்ட் கொடுக்குற மாதிரியான பிரிக்ஸ்ல இருந்து லிஃப்ட்ல இருந்து எல்லாமே. ஓ, இது சிசிடிவி கேமராக்கா? எஸ் எல்லா ஃபுட்டேஜஸ் எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு எங்களோட ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்கோம். மொத்தமாகவே சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி, ஆர்ச், என்ட்ரன்ஸ், டைனிங், உமன்ஸ் கேஃப்டேரியாலேருந்து எல்லாமே. சார் அந்த கஃபே ஏதோ சொன்னீங்க, வாங்க. இதுதான் நம்ம கேஃப்டேரியா. என்ன வேணும் உங்களுக்கு? ஓ, அதுவுமே லைவாக இருக்கா? என்னவே இருக்கு உங்களுக்கு, என்ன வேணும் சொல்லுங்க. மாசா எடுத்துக்கிறேன் சார், கோகோனட் வாட்டர் வேணும். ஓகே, ஆஹா, எல்லாமே இது நல்லா இருக்கு சார். இதுவே ரொம்ப சூப்பராக, இது ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டாங்கன்னா இங்கே கிச்சன், அதாவது கேஃப்டேரியா, காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே இது பண்ணு ஸ்டார்ட் பண்ண ஃபுல்ஃப்ளெட்ஜா வந்ததுக்கு அப்புறமா. கிரேட் கிரேட் சார். அந்த பக்கமும் ஒரு ஏரியா இருக்கா சார்? லைவாகவே. இது என்ன மாதிரி குழந்தைகள்? எஸ் வீடியோ கேம்ஸ் ஆடுறதுக்காக என்ன மாதிரி குழந்தைகளுக்காக? வாவ், ஹல்கு சூப்பராக இருக்கு. எப்படி சார், இன்னும் நிறைய இருக்கு போலே. ஸ்பைடர் மேன் நல்லா இருக்காங்களே. பசங்க வந்தாங்கன்னா இந்த இந்த ரூமை விட்டு வெளில போகவே மாட்டாங்க. இன்னும் கூட ஆன் கோயிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு போலே. இருக்கு, போயிட்டு இருக்கு. இன்னும் ஆக்சுவலாக புதுசா லாக்ஸ் டுகெதர் இந்த வீடியோ கேம்ஸ் கொண்டு வந்து வச்சுட்டோம். ஓகே, இப்போ வந்து எல்லாம் ஆக்குப்பை ஆச்சுன்னா ஒவ்வொருத்தருக்குமே அப்படியே அவங்க இது ரொம்ப பிஸியா இருக்கு. அப்போ என் அம்மா அப்பாக்கெல்லாம் பெருசா வந்துட்டு நம்ம குழந்தைய வந்து இது பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எல்லாமே வந்து இங்கேயே இருக்கு. இருந்து அப்படியே பாருங்க, வாங்க உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்க. அப்படியே சைட் தெரியுது பாருங்க. இந்த கிளப் ஹவுஸ்க்குள்ளே எல்லா அமெனிட்டிஸும் பார்த்துட்டோமா? ஆமாம். அதை தாண்டி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கா? ஆமாம். ஆ, அதுதான் வந்து ஷட்டில் கோர்ட்டு. சூப்பர் சார். ஷட்டில் கோர்ட்டு, டேபிள் டென்னிஸு, பேட்மிண்டன் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இண்டோர் கேம்ஸில், இண்டோர் கேம்ஸில் செஸ்ஸு, கேரம் போர்டு எல்லாமே உள்ளே இருக்குது. கிரேட். அதை தாண்டி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். ஒவ்வொரு டேங்க்கு அது பக்கத்துலேயே தான் லைப்ரரி. ஓ சூப்பர். ஸோ லைப்ரரி இருக்குது, அப்படியே டர்ஃபு கிரவுண்ட் இருக்குது பாருங்கள், அது ரெடி பண்ணிருக்கோம். ஆமாம், இப்போ போட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் பின்னாடி வந்து அந்த டிராக்டர் ஜேசிபி ஒர்க் போயிட்டுருக்கா? அதுதான் ஸ்விம்மிங் ஃபுல்லு. ஸோ அந்த இடத்துல ஸ்விம்மிங் ஃபுல். ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க்லாம் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் ஆகி முடியும்? இது இது முடிஞ்சிருச்சு. கிளப் ஹவுஸ் எல்லாமே கிளப் ஹவுஸ் முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்விம்மிங் ஃபுல் வாட்டர் டேங்க் ஒரு 1 month, 1.5 months முடிஞ்சிடும். கிரேட் சார். அதையும் போய் எப்படி பக்கத்தில் பார்த்துடலாமா? ஆ, வாங்க போகலாம். வாங்க, சைட்டே உங்களுக்கு லைவாகவே அப்படியே. இது இதெல்லாம் எப்படி இந்த ஐடியா நீங்கள் யோசிச்சிங்கன்னு எனக்கு புரியல. கிட்ஸ் ரூம்னா கிட்ஸாகவே இருக்குது, ஒரு ஜிம்முனாலே வந்து ப்ரொஃபஷனல் ஜிம்மாக வச்சுருக்கீங்க. அது அதுக்குன்னே ஒரு டீமே இருக்காங்க. எந்த மாதிரி டீம் கூட அழகாக இருக்குது சார். எந்த மாதிரி டீம் நம்ம பண்ணணும்ன்ட்டுன்னு டஸ்ட்பின்லேருந்து பிடிச்சி ஒவ்வொரு விஷயமும் செதுக்குன மாதிரி பண்ண வச்சுருக்கோம். கிரேட்டு. நீங்கள் அப்படியே வாங்களேன், இந்த பக்கம் பாருங்களேன். உங்களுக்கு அந்த அந்த வாட்டர் அந்த ஃபவுண்டன் எப்படியே கீழே பார்க்கலாம். வாட்டர் ஃபவுண்டன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பர். இது ரொம்ப அழகாக இருக்குது சார்.
எப்படி இருக்கு நீங்க அப்படியே ஃபீல் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா. ஏதோ துபாயில மலேசியால எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது நீங்க உள்ள வரும்போது இந்த ஏரியாலாம். ரெண்டாவது செட் அவுட்ஸே எவ்வளோ பெருசா இருக்கு. ஆமா அதான் சொன்னேன் உங்களுக்கு, போக போக இதெல்லாம் இன்னும் டெவலப் ஆகாக இதெல்லாம் இன்னும் ஏதோ ஒர்க் போயிட்டு இருக்கு போலயே. ஆமா ஒர்க் இன்னும் இதெல்லாம் வரும், பிளான்டேஷன்ஸ். ஓகே ஆர்கிடெக்சர் எல்லாமே ஃபாரின்லேருந்து வர வச்சு அந்த டிசைன் உண்டான ஆர்கிடெக்சர் எல்லாமே பெரிய பெரிய கார்பரேட் செக் பண்ணக்கூடிய ஆர்கிடெக்ட்ஸ் தான் நம்மளோட. ஒரு மாதிரி சில்லுன்னு ஒரு ஃபீல் இருக்கு அது. கோயம்புத்தூர் ஏரியாவே அப்படி இந்த மாதிரி சில்னஸ். பக்கத்தில் கேரளா ஜஸ்ட் ஒரு 30 minutes தான் உங்களுக்கு பார்டரு. நீங்க பொள்ளாச்சி தாண்டி அப்படியே பாலக்காடு இந்த பக்கம், பொள்ளாச்சி தாண்டா இந்த பக்கம் பார்டர், இந்த பக்கம் பாலக்காடு. ஆலப்புழா போனோம்னா நீங்க ஒரு 2.5 hours 100 kilometers ஆலப்புழா, 100 kilometers கேரளா சுத்தி ஒரு கிரீனரியான ஒரு அட்மாஸ்பியர். பிளஸ் கார்பரேட்ஸ் கம்பெனி இது நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் இங்கே இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய கம்பெனிஸ் எல்லாமே மற்ற ஊர்லேருந்து கோயம்புத்தூருக்கு தான் ரீலோகேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பெருசாக இருக்க போகுது. நார்மலாக அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து என் பிள்ளைங்களை வந்து நல்லா லக்ஸரியாக வளர்க்கணும், அவங்க எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு இது இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ் கூட இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் 2,250 rupees இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டை சீக்கிரமாக இப்போ ப்ரீ லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. போயிட்டே இருக்க நிறைய சைட் சேல்ஸ்லாம் கூட சீக்கிரம் வரணுங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. 34 plots புக் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். ஸோ இன்னும் வந்து பெருசாக அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணல. இது முடிச்சுட்டு வந்து இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா பெரிய லான்ச் ஒன் பண்ண போகிறோம். மேபி அந்த லான்ச்சுக்கு முன்னாடி எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சோல்ட் அவுட் ஆகிடும். சார் நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் ஆன்கோயிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படி அதையும் பார்த்துடலாம். நம்ம டர்ஃப் கிரவுண்ட் தான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அதான் நம்மளுக்கு இன்னும் 100% கம்ப்ளீஷன் கொடுக்கணும்ல. ஸோ இந்த மார்க்கிங் எல்லாம் போயிட்டுருக்கு. ஓகே மார்க்கிங் எல்லாம் போந்துமே அப்படியே ஒரு ஃபாரின் மாதிரியான ஒரு ஃபீல். இதுக்குள்ளே வந்தாலே அட போடா சொர்க்கத்துக்கு வந்திருக்கோம். நம்ம எல்லா வசதிகளும் இருக்குது, ப்ரைஸிங் வந்து காம்படிட்டிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் இதில். இது வந்து ஓவர் ஹெட் டேங்க்கு. ஓகே ஸோ லைப்ரரி. ஆமாம் எஸ் இது கீழே வந்து லைப்ரரி, அது கூடவே வந்து செஸ்ஸு கேரம் போர்டு இது வச்சுருக்கோம். சூப்பர் சார். அங்கே பார்த்தா அதுதான் வந்துட்டு எஸ் ஷட்டில் பேட்மிட்டன் கூட கிரவுண்டு பேட்மிட்டன் வாக்கு ஆல்மோஸ்ட் அதுவுமே வந்துட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன்ல சார். அது ஃபினிஷிங், அது இன்னொரு 10-15 days அக்ரெசிவாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் போயிட்டுருக்கு. அது க்ளோஸ் இன்டோர் கேம் தான். அதாவது மழை வந்துட்டுருக்கு, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, நாம் அப்புறமா பார்த்துக்கலான்டலாம் இல்லை. அவங்க பாட்டு வந்தாங்கன்னா எனி டைம் போயிடலாம், மழை வந்தாலும் சரி வெயில் அதிகமாக இருந்தாலும் நல்லா போயிட்டு நல்லா படிக்கலாம், நல்லா ஃபிட்டாக இருக்கலாம், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே இதில் வந்து வழி எல்லாமே இருக்குது. இப்போது நீங்கள் ஜென்ரலாக ஒரு பசங்களை எடுத்துகிட்டு போய் ஸ்விமிங் பூல் போகணும்னு வச்சுக்கோங்களேன். 1 hour இன்றைக்கி 500 rupees இல்லை 300 rupees ஒரு ப்ரீமியமான ஸ்விமிங் பூல் போனீங்கன்னா 500 rupees பர் ஹவர். ஆமாம் இப்போ ஸ்விமிங் பூல் நம்ம இது பண்ணிடுறோம். ஆமாம் அது உங்களுக்கு ஃப்ரீ. ஆமாம் இங்கே நீங்கள் கேம்ஸ் ஆடிங்க. வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்க பார்ட்டி ஹால் வேணும் அப்படி சொல்லிட்டு. பார்ட்டி ஹாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கேன். அப்படியே அதுவும் அதுவும் வந்துடும். நீங்கள் எங்கேயுமே வெளியில் போக தேவையில்ல. ஒரு 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 எல்லா வசதிகளும் உள்ள ஒரு ஏரியாவாக இருக்குது. கேம்ஸ் ஆடணுமா கேம்ஸ் இருக்குது. இன்டோர் அதான் இவர் சொல்லுவார்ல ஒரு படத்தில், ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம லேஅவுட்டுக்குள்ளே கிரவுண்டு வேணுமா கிரவுண்ட் இருக்குது, கேம்ஸ் வேணுமா கேம்ஸ் இருக்குது, படிப்பு வேணுமா படிப்பு இருக்குது, ஜிம்மு வேணுமா ஜிம் இருக்குது, ரிலாக்ஸேஷனுக்கு கஃபே இருக்குது, கஃபே இருக்குது, ஸ்பா இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு ஒரு இந்த ஒரு கெத்தான ஒரு இதில் வந்து ஒரு ப்ரீமியமான இதில் ஒரு காஸ்டிங் கூட காம்படேட்டிவாக கொடுத்துருக்கோம். சேலஞ்ச் பண்ணுறேன். அதாவது இதோட ஸ்கோப் நீங்கள் வேணால் கேட்கலாம். இப்போது எப்படி இருந்தது காஸ்ட்டுன்னு, அது வேணால் ஒரு 2015 ஓகே இந்த ஏரியா காஸ்டிங் வந்து 3 lakh rupees பர் சென்ட். யூஸ்வலாக கோயம்புத்தூரில் வந்து சென்ட்டுன்னு தான் பேசுவாங்க. ஆமாம் நம்ம கள்ளக்குறிச்சி இல்லை விழுப்புரம் சென்னை செங்கல்பட்டெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பேசுவாங்க. இந்த பெல்ட்டில் சென்ட் கணக்கில் பேசும்போது 2015 3 lakh rupees ஒரு சென்ட் இருந்தது. ஒரு சென்ட்ங்கிறது 435 சொல்லுவாங்க சில பேர், 435 போட்டு அக்யூரேட்டா பாயிண்ட்ல சொல்லுவாங்க. ஆவரேஜா 435 ஜெனரலா காமனா இருக்கு. சோ ஒரு சென்ட் 435 ஸ்கொயர் ஃபீட். யூசுவலா ஒரு சென்ட் வந்து 3 lakh rupees இருந்துச்சு. அப்புறம் 2020 6 lakh rupees மாறுச்சு. 2024 இன்னைக்கு 975,000 பர் சென்ட். கிராஃப் இப்படி இருக்கு. எஸ் 2027 மூணு வருஷம் இது ப்ரீ லான்ச்னால இருந்து இந்த ரேட். 2027 இதோட காஸ்டிங் வந்து 15-16 lakhs சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், வேணால் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 3 வருஷத்தில்
நம்ம சைட்டோட காஸ்ட் 15 lakh rupees பர் சென்ட் பிரேக் பண்ணு அப்படினு சொல்லிட்டு அந்த அமரிய போர்த்தலவுக்கு பார்க்கிறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. ஏதோ ஒரு சங்கர் சார் படம் பார்த்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஏன்னா இது இது இப்பதான் வளர போகுதுன்னு சொல்லவே முடியாது. சுத்தி அவ்வளோ பில்டிங்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இது இருக்கக்கூடிய ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடான ஒரு ஒயிடான ரோடு. சோலார் லைட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரோட்ல இருக்கக்கூடிய இந்த கல் கூட அவ்வளோ ப்ரீமியமா அவ்வளோ சூப்பராக பார்த்து பார்த்து பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த இடத்த பத்தி நீங்க மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு கெத்தான ப்ராப்பர்ட்டி சுத்தி பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடு ஒரு ப்ரீமியமான ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும். எல்லாமே வில்லாஸ். ஓகே, அது பக்கத்துல வந்து ஒரு சின்ன ஃபேக்டரி ஒன்று இருக்கு. அது பக்கத்துல அப்படியே வீடுங்க. நம்ம லேஅவுட்டுக்குள்ளவே என்ட்ரன்ஸ்லயே வீடுங்க. இதோ கிளப் ஹவுஸ் அங்க இருக்கு. சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு ஒரு ரோட்லயுமே அப்படியே கேமராஸ் தெரியும். ஆமா சார், அப்புறம் இந்த கேள்வி கூட கேட்கணும்னு நினைச்சேன். நான் லைப்ரரி அப்படின்னு சொல்லும்போது கூட எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்க ஆல்ரெடி வந்துட்டு கடலூர்ல வந்துட்டு நிறைய மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்காக நிறைய உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோம். ஸோ அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் இங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல நான் எப்போதுமே எனக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டமை படிக்கிற விஷயத்தை தாண்டி ஒரு சிஸ்டம் எல்லாம் ஒரு கோபமாக இருக்கும் இந்த சொசைட்டி மேலே. இப்போது உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உங்கள் பசங்களை வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்களா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைப்பீங்களா? ஜென்ரலாக காமன் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்கூல் தான். சரி, ஓகே. இப்போ வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மட்டும் கவர்மெண்ட் வேலை வேணும். கவர்மெண்ட் வேலை வேணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போவீங்களா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக? கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இப்போ பார்த்துக்கோங்க, எனக்கு இதுதான் இதுலேருந்து எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு சேலரி அதிகமாக இருக்கும். 1 lakh, 2 lakh, 1.5 lakhs. ஒரு ப்ரொஃபஸர், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 lakh, 2 lakh. இதே நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அந்த ப்ரொஃபஸருக்கு சேலரி 40,000, 30,000, 25,000. இதுதான் மார்க்கெட் இன்றைக்கி. அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபீஸே இல்லை, ஆனால் குவாலிட்டியான எஜுகேஷன் இல்லை. இதே ப்ரைவேட் ஸ்கூலில் ப்ரொஃபஸருக்கு சேலரி கம்மி, ஆனால் அங்கே குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்கும். இங்கே நடக்கிற ஒரு பிஸ்னஸ் தெரியுது. அந்த கமர்ஷியலான விஷயத்தை வந்து கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இதே ப்ராஜெக்ட்டு நான் வந்து மற்ற பில்டர்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட காஸ்டிங் குறைஞ்சது 3000 ரூபாய் இருக்கும், இல்லை 2700 ரூபாய் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த கிளப் ஹவுஸோட காஸ்டிங்கு 4.5 crores, 5 crores. ஸோ இந்த இது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், அது புதுசாக பண்ணணும். நம்ம பண்ணது யாரும் பண்ணிடலாம். அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்போதுமே இருக்கும். அந்த ஒரு வெறி இயக்கம் ஒன்று என்கிட்ட இருக்கும். அந்த கடலூர் காலேஜில், கடலூரில் மட்டும் இருக்கிறவங்க 5 மாவட்டங்களில் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 5 மாவட்டங்களில் ஏழ்மையான பசங்க யார் இருக்காங்களோ, ஒரு அதாவது பெற்றவங்க இல்லாமல் ஒரு ஆர்ஃபனேஜில் படிக்கிறவங்க, சில பேர் பேரண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் வசதி இருக்காது, அவங்களுக்கு டிகிரி. இது ஃபஸ்ட்டு டைம் நம்ம டெர்னம் ஃபவுண்டேஷனு ஒரு 50 பசங்களை காலேஜுக்கு கொண்டு போகிறோம். வெறும் ஸ்கூல் லெவலில் தான் நம்ம ஒரு 100 பசங்களை படிக்க வச்சுட்ருப்போம். இங்கே காசு எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ காசை தாண்டி சில சொசைட்டிக்கு ஒரு இம்பேக்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். சூப்பர். அந்த சமீபத்தில் உங்களோட ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய இந்த நபர், இவர் சம்பாதிக்கிறனும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தோணும். அதை தாண்டி சம்பாதிக்கிற பணத்தை உதவி பண்ணுங்கிறது வெகு சில மக்களுக்கு தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தாட் இருக்கிறதுக்கே பெரிய ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதுக்காகவே நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணாக்கா நிறைய பேரை படிக்க வைப்பீங்க, நிறைய பேருடைய குடும்பமும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக விஷயம் ஆல் த வெரி பெஸ்ட் சார். எப்பவும் போல் வழக்கமாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டையும் சூப்பர் டூப்பர் ஹிட் பண்ணணும். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். மக்களுக்கு இதே மாதிரி குவாலிட்டியான விஷயங்களையும் குவாலிட்டியான இடங்களையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு ரீசனபிளான முறையில் எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சேலஞ்சோட இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம அப்படியே கிளம்பலாம் சார். நீங்களும் வந்துட்டு அமராயோடைய இந்த சைட்டை நீங்கள் புக் பண்ணணும், விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்க கீழே இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுடைய சைட்டை சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக்கிங்கில் இருக்குது. அவ்வளோ அமினிட்டிஸ் பற்றி பார்க்கும்போதே 10 pages திருப்புற மாதிரி இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாதீங்க. எனவே சார், உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதை தாண்டி எங்களுக்காக இந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.